அம்பை தமிழ் இலக்கிய பேரவை கூட்டம் நடைபெற்றது. அம்பாசமுத்திரம் வேல்சாமி திருமண மண்டபத்தில் வைத்து அம்பை தமிழ் இலக்கிய பேரவை கூட்டம் சிறப்பாக நடைபெற்றது. இக்கூட்டத்திற்கு கவிஞர் திரு வெள்ளைசாமி தலைமை வகித்தார். திரு முருகசாமிநாதன் முன்னிலை வகித்தார். திரு ஷேக் பீர் முகமது இறைவாழ்த்து பாடினார். இலக்கிய செம்மல் திரு இளங்கோ வரவேற்பு நிகழ்த்தினார். திரு நாரும்புநாதன் சிந்தனைக்கு ஓர் குரல் என பேசினார். செயலர் லட்சுமணன் சென்ற கூட்ட அறிக்கையை வாசித்தார். திருவருள் திரு லத்தீப் அவர்கள் இன்றைய சிந்தனை என பேசினார். திரு பாரதி முத்து நாயகம் அவர்கள் சிறப்புரையாற்றினார். புலவர் ஸ்ரீ ஐயப்பன் திரு ராஜசேகரன் கவிதை வாசித்தார். திருமதி கீதா ஆறுமுகம் வாழ்த்துரை வழங்கினார். புலவர் ஸ்ரீ ஐயப்பன் நன்றி கூறினார். நிகழ்ச்சிகளை பேராசிரியர் செந்தில்குமரன் தொகுத்து வழங்கினார். அனைவருக்கும் மாலை வணக்கம். திங்கள் கூட்ட அறிக்கை. அம்பை தமிழ் இலக்கிய பேரவையினுடைய திங்கள் கூட்டம் 7 மாதங்களுக்கு பின் 7/11/2020 சனி மாலை 6 மணி அளவில் அம்பாசமுத்திரம் வேல்சாமி திருமண மண்டபத்தில் பேரவை துணைத்தலைவர் புலவர்ணி ஐயப்பன் அவர்கள் தலைமையில் நடைபெற்றது. திரு வி சங்கரநாராயணன் அவர்கள் முன்னிலை வகித்தார்கள். திரு ஆ சங்கர சுப்பிரமணியன் அவர்கள் இறைவாழ்த்து பாடினார்கள். கடந்த 7 மாதங்களில் காலமான பேரவை உறுப்பினர்கள் மற்றும் கொரோனா தொற்றால் காலமான அத்துணை பேருக்கும் மௌனம் நிசித்து இரங்கல் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. செயலர் லட்சுமணன் அவர்கள் வரவேற்புரையாற்றினார். பேரவை செயற்குழு உறுப்பினர் திரு சு ஐயப்பன் எல்ஐசி அவர்கள் உரை விளக்கம் கூறினார்கள். திருவருள் லத்தீப் அவர்கள் சிங்கம்பட்டி மன்னர் முருகதாஸ் சேத்தபதி அவர்களின் சிறப்புகளையும் செயல்பாடுகளையும் அவர்கள் மறைவு கொடுக்கும் இன்றைய சிந்தனை வழங்கினார்கள். சிறுமி புவனேஸ்வரி மழலை உரை நிகழ்த்தினார். பாப்பாக்குடி பைந்தமிழ் இலக்கிய பேரவை நிறுவனர் கவிஞர் பாப்பாக்குடி முருகன் அவர்கள் கவிதை வழங்கினார்கள். திரு ஆர் ராஜசேகர் அவர்கள் கொரோனா தந்த பாடம் பற்றி எடுத்துரைத்தார்கள். பேரவை பொருளாளர் பக்தி தமிழ் பாவலர் அறிமா பாரதிகண்ணன் அவர்கள் தியாக சீலர்கள் என்னும் தலைப்பில் சிறப்புரை வழங்கினார்கள். செயற்குழு உறுப்பினர் திரு ஆ பு நாரும்புநாதன் அவர்கள் நன்றி கூறினார்கள். பேராசிரியர் பா செந்தில்குமரன் அவர்கள் நிகழ்ச்சியினை தொகுத்து வழங்கினார்கள். திரு இரா சண்முகம் அவர்கள் அனைவருக்கும் பிஸ்கட் வழங்கி பெருமை சேர்த்தார்கள். சிறப்பாக செய்து இந்த அவையை வாழ்த்தினார்கள். அவர்களுக்கு நம்முடைய இலக்கிய கருணை சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். தொடர்ந்து இந்த நிகழ்ச்சிக்கு முன்னிலை வைக்கக்கூடிய நம்முடைய மரியாதைக்குரிய ஐயா முருகசாமிநாதன் அவரை நினைக்கிற பொழுது எப்பொழுதும் அவருடைய முகத்திற்கு முன்பாக அவருடைய இன்குரல் ஓசை நம்முடைய செவிகளை நிரப்பும். பாடல்களை உயிரோட்டமுடைய வரிகளாக நம்முடைய நெஞ்சங்களில் கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய மரியாதைக்கு ஐயா முருகசாமிநாதன் அவர்கள் முன்னிலையை வகித்து இந்த கம்பசித்தனம் குறித்த செய்திகளுக்கு சில முன்னோட்டம் போல நான் அதை சொல்ல வருகிறார்கள். ஐயா அவர்களை வருக வருக என அவன சார்பாக வணங்கி வரவேற்போம். அம்பை தமிழ் இலக்கிய பேரவையின் வண்டல் பெருமான் அவர்களே, சிறப்பு சொற்பொழி வாட்டு வந்திருக்கின்ற ஐயா அவர்களே, ஆன்மீக பெரியவர்களே, சான்றோர்களே, தாய்மார்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் அடியனுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். திருக்குறள் செய்தியை மட்டும் சொல்லிட்டு ஒரு டீ கடையில் ஒரு வாசகம் எழுதியிருந்தாங்க. அந்த டீ கடையினுடைய சூட்டை விட அதிகமான சூடா இருந்தது அந்த வார்த்தை. என்ன எழுதியிருந்தாங்கன்னா, இருவடை எடுத்து ஒருவடை என்பார் தெருவோடு ஏந்தி தெருவோடு போவார். இருவடை எடுத்து ஒருவடை என்பார் தெருவோடு ஏந்தி தெருவோடு போவார். வார்த்தை ரொம்ப சூடான வார்த்தை தான். டீ மாஸ்டர் டீ போட்டுட்டு இருப்பாரு, எப்பாடு ரெண்டு வடை எடுத்துட்டு ஒரு வடை கிடைச்சு சொல்லுவான்.
அது நம்மள கூட ஒரு கூட விழுந்தா சாப்பிடறாள் கொஞ்சம் மன கஷ்டமா தான் இருக்கும். இது ஒரு செய்தி. இனி அடுத்த ஒரு செய்தி, ரெண்டே கம்பேர் பண்ணலாம். அடுத்த ஆட்டோல ஒரு பின்னாடி ஒரு செய்தி, உங்கள் வழி செலவு எங்களின் வாழ்க்கை செலவு. ஆட்டோல ஒரு ரெண்டு வார்த்தை, உங்களின் வழி செலவு எங்களின் வாழ்க்கை செலவு, ரெண்டு ஒரே தான். அதுவும் ஒரே வார்த்தை தான், இதுவும் ஒரே அர்த்தம் தான். மீன் சாப்பிட வேண்டாம் என்று நினைத்தேன், மீனவன் சாப்பிட வேண்டாமா? அப்ப சொற்களிலே வள்ளுவர் சொன்னாங்க, வெல்லும் சொல் இன்மை அறிந்து, வெல்லும் சொல் இன்மை அறிந்து. அப்ப இந்த சொற்களிலே கூட ஒரே கருத்து தான், ஆனாலும் கூட சொல்லுகின்ற விதம் வேறு. கம்பரை பத்தி ஐயா பேச போறாங்க இன்னைக்கு, அந்த அளவுக்கு எனக்கு கம்பரிடத்திலே புராணத்திலே இருக்கின்ற ஒரு ஆர்வம் என்னிடத்திலே கம்பரிடத்திலே இல்லை. உண்மை அதுதான், நான் அந்த அளவுக்கு கம்பரை பத்தி ஏதோ வேலோட்டமா அப்படியே பேசிட்டு போறதோடு சரி, ஆழ்ந்து கம்பரை பத்தி நான் கம்பரை வாழ்க்கை பற்றி பேசியதில்லை. அதனாலே எனக்கு வந்த இடத்திலே எனக்கு ஒரு மரியாதை கொடுத்து கௌரவித்தமைக்காக உங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்து அமைகிறேன். நன்றி, வணக்கம். கொள்ளை நோயால் நோயாய் வந்தாய், கொரோனா என்று பெயர் கொண்டாய், குதூகலமாய் வாழ்ந்ததை கூட உனக்கென எடுத்துக்கொண்டாய். யமனாகவி காற்றில் வருகிறாய் என்றார்கள், கதவை மூடினோம். மூச்சில் வருகிறாய் என்றார்கள், முகத்தை மூடினோம். பேச்சில் வருகிறாய் என்றார்கள், அதையும் நிறுத்தினோம். அத்தனையும் விட்டுவிட்டோம் உன்னை கண்டு, ஆனால் உன் பசி ஆறவில்லை எங்களை கண்டு. குழந்தையிடமிருந்து செல்பேசியை செல்லா பேசியாக வேண்டும் என்பதுதான் பெற்றோருடைய ஆசை. ஆனால் அந்த பெற்றோரை வைத்தே செல்பேசியை செல்லப்பேசியாக மாற்றிவிட்டாய். பக்கத்து வீட்டு சண்டையை கண்டு பல நாளாகிவிட்டது, ஏனெனில் பயந்து பதுங்கி இருக்கிறார்கள் உன்னை கண்டு. ஆனாலும் உன்னால் வெண்மையின் புனிதத்தையும் காக்கி சட்டையின் கம்பீரத்தையும் அடக்க இயலாது. ஒரு நுண் குருமி கிருமிதான், வெளிநாட்டு விஷப்பூச்சினி, முகமில்லா முட்டாள், பேச்சு நாட்டு வெடிமருந்தினி. விண்ணில் உள்ளவரை நோய் வந்ததும் வழி என்று இறைவா இறைவா என்று அழைத்தோம். வந்தார் இறைவன் மருத்துவராய், வந்த இறைவனை மரணத்தால் இழுத்தாய். உன்னை மறக்கவும் மாட்டோம், மன்னிக்கவும் மாட்டோம். இந்த வீடியோவுக்கு கீழே ரெட் கலரில் சப்ஸ்கிரைப் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும், அதை இப்போவே கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே ஒரு பெல் பட்டன் ஒன்று வரும், அந்த பெல் பட்டனும் அழுத்தி வச்சிங்கன்னா நம்ம சேனலில் போகிற வீடியோக்குள்ளே தொடர்ந்து பார்க்கலாம். நம்ம சேனலில் ஆல்ரெடி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோ போட்டிருக்கோம், அதை பார்க்கணும்னு நினைக்கிறவங்க அந்த சேனல் பேரை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா நம்ம போட்டிருக்க வீடியோவெல்லாம் இருக்கும், பாருங்கள்.